வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்ம சகாதேவன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, தமிழக அரசாங்கம் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி வருபவர்களை போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் விஜயகுமார், போச்சம்பள்ளி ராஜீவ்காந்தி சிலை நான்கு முனை சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் தேவையின்றி சுற்றுபவர்களை கண்டறிந்து மோட்டார் வாகன சட்டப்படி 179வது சட்டத்தின் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் சிலர் மருத்துவமனைக்கு செல்வதாகவும் மாத்திரை வாங்குவதாகவும் கூறிக்கொண்டு வாகனத்தை ஓட்டி வருபவர்களை, முறையான ஆவணங்கள் இருப்பவர்களை கண்காணித்து அவர்களை விடுவித்தனர். மேலும் சிலரை ஆவணங்கள் இல்லாமலும் எந்த ஒரு காரணம் இல்லாதவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இவர்களோடு காவல் உதவி ஆய்வாளர் மகேந்திரன் அவர்கள், உயிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர்கள் வீட்டிலேயே இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கும் அறிவுரை கூறியும் அனுப்பி வைத்தார். இவர்களோடு காவலர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினருக்கு இரவு பகலாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கே கொரோனா வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த போச்சம்பள்ளி பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் சமூக சேவைகளுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். நன்றி.